இந்த நம்பிக்கை மயமா அந்த புஸ்தகத்துல இருக்கு, அந்த செய்யுள்ல இருக்கு, அந்த மாதிரியான மார்க்கத்துல இருக்குன்னு அந்த கிரந்தங்களையும் அந்த புஸ்தகங்களையும் தேடி ஓடுகின்ற இந்த உலகம் பூரா சித்தர் பாடல்களை எல்லாம் தேடி தேடி அங்க எங்கேயாவது எல்லாம் தேடுறதே ஏதானு ஒரு மனத்துல ஏதானும் இந்த உடம்பு மூலமா எங்கேயாவது மறைஞ்சு போலாமா? கரெக்டா? அப்படின்னா ஏன் அந்த அகஸ்திய மகரிஷியும் போனோம்? இன்னைக்கும் அவர் அதே மாதிரி குள்ளமா வந்து போயிட்டு இருக்கணும்ல, சாஸ்வதமா. அது 5000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தாரோ, 3000 வருஷத்துக்கு முன்னாடியோ அந்த ஸ்தூல தேகத்தோட அவள் எந்த ரூபத்துல இருக்கா? தத்துவங்களை சொல்றா. அன்றாட மனிதனுக்கு சில மெடிக்கல் சயின்சஸையும் அங்க சொல்றா. அதுக்குள்ள ஃபேன்சியே என்ன ஆயிடுறது? இன்னும் நான் வந்து என்கிட்ட மனம் இருக்கு, மனத்துக்குள்ளே ஏதோ ஒரு சக்திகள் கிடைக்கும், நாமத்தரம் வந்து ஒரு தனியா ஒரு ஆன்ம பொருளா அப்படி மாறி நாமத்தரம் வந்து அங்க கூட என்ன அந்த நான் வந்து கண்டினியூ ஆறுது. எல்லாருக்கும் கனவுல நான் கண்டினியூ ஆறுது இல்லை? ஒரு குழந்தை வந்து விளையாட்டு பொம்மைக்கோசரம் எங்கு எங்கும் தூங்கித்தனா அது கனவு காணும். கனவுல அந்த விளையாட்டு பொம்மை கிடைச்சி விளையாண்டு கமரை கூட பார்க்கும். அந்த மாதிரி வந்து இங்க நான் வந்து எங்கேயோ கண்டினியூ ஆறுது அருவமா. இப்படி எல்லாம் வந்து நிறைய விதமான பொய் நம்பிக்கைகள் எல்லாம் 5 உடலுக்குள்ள நடக்கிறது, 3 உடலுக்குள்ள நடக்கிறது, 5 கோஷங்களுக்குள்ள நடக்கிறது. அதனாலதான் இங்க வந்து பகவான் வந்து அவளுக்கு வந்தவாளுக்கு அதான் வந்தது என்ன பெரிய மடம், தன்னுடைய வார்த்தை அம்பலம் ஏறாது. அதே சிவபெருமான் சொன்ன மாதிரி அது வந்திருக்கு. அந்த வாக்குக்கு வந்து பின்னாடி வந்து ஒரு வவுச்சிங் ஏதோ ஒரு கிரந்தத்தை கொடுத்து இதுல சிவபெருமான் இவருக்கு உபதேசித்தது அப்படின்னு போட்டு எக்ஸாக்டா ஒரு கேள்விக்கு அந்த பதில்ன்ற மாதிரி வந்தவாளை அப்படியே சைலன்ஸ் பண்றதுக்கு, இப்படி திரௌபதி வந்து அந்த வனவாசத்துல இருக்கும் பொழுது பஞ்ச பாண்டவர்களோட அக்ஷய பாத்திரம் தீந்து போய் கரெக்டா துர்வாச முனிவர் 100 சிஷ்யர்களோட வந்து கதரை அடிச்சாரோ 12 மணியோட அது தீந்து போயிடும். 12 மணி வரைக்கும் அது என்ன வேணா கொடுத்துருக்கும் அக்ஷய பாத்திரம். அந்த மாதிரி ஒரு அக்ஷய பாத்திரத்தை கொடுத்து வச்சிருந்தாரு. அத கரெக்டா சோதனை பண்ற மாதிரி என்னென்ன அவளுடைய நம்பிக்கையை சோதனை பண்றதுக்கு இதெல்லாம் நடக்கும். அப்ப கரெக்டா துர்வாசர் வர்றார், 12 மணி கழிஞ்சு வர்றார். வர பயங்கர ராட்சச பசியோட இருக்கும், நானும் சிஷியர்களும் ரொம்ப தூரமா நடந்து வந்துட்டு இருக்கோம், சமையல் ரெடி பண்ணி வைன்னு சொல்லிட்டு போய் ஆத்துல குளிக்க போறாரு. வஸ்திராபரணத்துக்கு அப்புறம் இப்பதான் அவ வேண்டா கிருஷ்ண ஞாபகமே வருது. மறந்து போயிடுறோம், நம்ம அன்றாட வாழ்க்கையில மறந்து போயிடுறோம். இந்த மறந்து போதல் வந்து ஞான சாதனத்துல இருக்காது. எதை மறந்து போகுது? ஒன்னு நீ மறக்க முடியுமா? எண்ணங்கள்ல இருந்தேன்னா மறந்து போற, உணர்ச்சிகள்ல இருந்தேன்னா மறந்து போற, இதெல்லாம் தனி நான் பாவங்கள். இப்படி இல்லாம தான் இருக்கணும், வேற ஒண்ணுமே கிடையாது. சாதகம் அவ்வளவுதான். அவளுக்கு வந்து சுரீன்னு என்னடா பண்றது இந்த மனுஷன் வந்து, அவர் பேரு துர்வாசர்னு பேரு, அவருக்கு வேண்டியது நடக்கலைன்னா உடனே பிடி சாபம் தான். வாக்கே துர்வாசம் தான் அவரு, வாக்கு தான் அப்படிதான் ஏதாவது சபிச்சிருவாரு. அவரு பயந்து இருக்கும்போது அவருக்கு ஏன் அவ்வளோக்கும் அங்க வந்து இவெல்லாம் வந்து, அதாவது அந்த நிலையில கோபம் வரக்கூடாது, அது கூட அவ வந்து இங்க வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது இந்த டிஓன்னு வைப்பா இல்லையா, அது என்ன பண்ணும், நிறைய ஸ்கூல்ஸ் ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு 5000 ஸ்கூல் இருக்கும், அதுக்கு ஒரு சூப்பர்விசர் இருக்கணும் இல்ல? உடனே என்ன பண்ணும் கவர்மெண்ட் ஒரு டிஓ வச்சிருக்கோம், டிஓ இன்னைக்கு வரப்போறா இந்த சைடு இந்த ஏரியாக்கு, தாம்பரம் ஏரியாவுக்கு ஃபுல்லாக டிஓ வரப்போறாங்க, விசிட் பண்ண போறாங்க, 1 வாரம் கேம்ப் இங்க கலெக்டரோட டிஓவும் வராரு அப்படின்னா எல்லா ஸ்கூலும் தினம் என்ன பண்ணும், இதெல்லாம் போட்டு ப்ளீச்சிங் பவுடர்லாம் போட்டு, புரியுதா, எல்லாம் மிலிட்ரி ரெஜிமெண்ட்ல எல்லாம் ரெடி ஆயிடுவாங்கல்ல, கவர்னர் வர்றன்னா அந்த இடத்துல எல்லாம் ப்ளீச்சிங் பவுடர் போட்டு ரோடெல்லாம் சரி பண்ணி வைக்கிற மாதிரி ஸ்கூல்ஸ் எல்லாம் இருக்கும்ல. அந்த மாதிரி வந்து பரம்பொருள் வந்து சாதகர்களை இன்னும் அடுத்த லெவலுக்கு தூக்கிறதுக்கு இந்த மாதிரி லீலைகள் பண்ணி தான் தூக்கணும். உங்களை எவ்வளவுக்கு எவ்வளவு வருத்தாதான் வந்து நீங்க இன்னும்
பொன் போல வெள்ள வருவீள். கரெக்டா? சும்மா அவங்கள அப்படியே நீங்க நீங்க படுற சாதனங்களை நீங்க மட்டும் பண்ணிக்கங்கண்ணா விட்டா ஜாலியா இருப்பேள். சரி கொஞ்ச நேரம் தூங்கிக்கலாமே, அப்புறம் பார்த்துப்போமே. இன்னைக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு தான் போயிட்டு வருவோமே, இதுதானே இன்னைக்கு ரொம்ப டாப் போஸ்ட் ப்ரையாரிட்டி மாதிரி. அந்த ப்ரையாரிட்டி எல்லாம் இருக்கக்கூடாது, எதுக்குமே ப்ரையாரிட்டி இருக்கக்கூடாது.